ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்தாவே உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். உலகம் போற்றும் தன்னிகரற்ற நம்பிக்கை நாயகன் யார் இவர்? சாதனையாளர்கள் கடந்து வந்த பாதையில் இனிவரும் பகுதியில் நாள்தோறும் நாம் பார்க்க இருப்பவர். இயற்பியல் துறையில் பல பரிமாணங்கள் மற்றும் வியூகங்களை எளிய நடைமுறைக்கும் கொண்டு வந்தவர். ஐக்கிய அமெரிக்காவின் உயர்ந்த குடிமகனுக்கான விருதை பெற்றவர். உலகின் தலைசிறந்த அறிவியலாளர்களில் ஒருவர். அண்ணம் பற்றிய அழகாக தெரிந்து கொள்வதே என்னுடைய விருப்பம் என்று கூறியவர். அரை மணி நேரத்திற்கு ஒரு காட்சி விளக்கமும் 26 மணி நேரமும் ஓடக்கூடிய காலம் ஒரு வரலாற்று சுருக்கம் என்ற பாடத்திட்டத்தை உருவாக்கி கொடுத்து பரிசு பெறுவர். கருந்துளைக்கும், தட் மீன்ஸ் பிளாக் ஹோல், வெப்ப இயக்கவியலுக்கான தொடர்புகளை பற்றிய கட்டுரைகள் இவர் கண்டுபிடிப்புகள் முக்கியமானவை. அண்டவியல் காலப்பயணம் தொடர்பான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். கடினமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை மிக எளிமையாக சாதாரண மக்களுக்கு விளங்கும் வகையில் புத்தகங்களாக எழுதியவர். அறிவியல் என்பது அதிகம் படித்தவர்களுக்கு மட்டுமே புரிய வேண்டும் என்ற விஷயத்தை தனது அறிவியல் அணுகுமுறையால் மாற்றியவர். உலகெங்கிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்குமே மிகுந்த உத்வேகமாக மற்றும் நம்பிக்கையை தன் வாழ்க்கையின் மூலமாகவும் பேச்சின் மொழியாகவும் பரப்பியவர். ஐன்ஸ்டைனுக்கு பிறகு உலகின் தலைசிறந்த கோட்பாடு இயற்பியலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்பியல் உலகம் போற்றும் தன்னிகரற்ற நம்பிக்கை நாயகன், அண்ட பெருவெடிப்பு, கருந்துளை உள்ளிட்ட கோட்பாடுகளின் மூலம் பிரபஞ்சத்தின் புதிரை அவிழ்த்த இயற்பியல் விஞ்ஞானி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கை கடினமானது தான், ஆனால் வெற்றிக்கான வழி அங்கேதான் இருக்கிறது என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர். அவர்தான் அறிவியல் உலகின் துருவ நட்சத்திரம், ஸ்டீவன் ஹாக்கிங். மாற்றுத்திறனாளிகளில் தங்களால் முடியாததை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு தங்களது குறையால் பாதிப்பில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியது மட்டுமல்லாமல் அதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அன்று வரை இயற்பியல் என்றாலே கணிதம், சமன்பாடுகள் என இருந்த நிலையை மாற்றி எளிமையான நடைமுறையில் படிக்கும் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். இவருடைய பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா 1942 ஆண்டு ஜனவரி 8 தேதி இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் நகரத்தில் ஃப்ராங்க் மற்றும் எஸ்பெல் ஹாக்கிங் தம்பதியினருக்கு மகனாக பிறந்திருக்கிறார். இவரது தந்தை மருத்துவம், தாய் மெய்யியல் துறையிலும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள். ஸ்டீஃபனுக்கு ஃபிலிப்பா, மேரி என இரண்டு தங்கையரும் எட்வர்ட் ஃப்ராங்க் டேவிட் எனும் ஒரு வளர்ப்பு தம்பியும் உள்ளார். இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் தங்களது வீடு இருந்தும் தன்னுடைய மகனை ஆக்ஸ்போர்ட் நகரத்துக்கு வளர்த்து ஆளாக்க விரும்பினார் ஸ்டீஃபனின் பெற்றோர். அதாவது இரண்டாம் உலகப் போரின் காரணமாக லண்டனை காட்டிலும் ஆக்ஸ்போர்ட் நகரம்தான் பாதுகாப்பாக இருந்தது என நம்பினார்கள். இவருடைய கல்வி, ஸ்டீஃபனின் தகப்பனார் அவரை பிரபலமான வெஸ்ட் மினிஸ்டர் ஸ்கூலில் சேர்ப்பதற்காக ஆசைப்பட்டார். ஆனால் ஸ்டீஃபன் நோய்வாய்ப்பட்டு இருந்ததால் செயின்ட் அல்பான்ஸ் பள்ளியிலேயே தனது கல்வியை தொடர்ந்தார். முதலில் ஸ்டீஃபன் படிப்பில் சிறந்து விளங்கவில்லை, ஆனால் பின்பு படிப்பில் அதிக கவனம் செலுத்தினார். 1958 ஆண்டு அவரது கணித ஆசிரியரின் உதவியோடு நண்பர்களுடன் சேர்ந்து கடிகாரத்தின் பாகங்களையும் பழைய தொலைபேசிகளும் இருந்த சுவிட்ச் போர்டுகளை பலவற்றை கொண்டு ஒரு கணினியை உருவாக்கினார்கள். கணிதத்தில் அதிக ஆர்வம் இருந்த போதும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கணிதவியல் அப்போது இல்லாததால் இயற்பியல் மற்றும் வேதியியல் படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்தார். தனது 17 வயதில் அக்டோபர் 1959 ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தனது பட்டப்படிப்பை ஆரம்பித்தார். முதல் 18 மாதங்கள் அவருடைய படிப்பு மிகவும் இலகுவானதாகவும் இருந்தமையால் அது சலிப்பூட்டுவதாகவும் அமைந்தது. அவரது இயற்பியல் ஆசிரியரின் கூற்றுப்படி 2 மற்றும் 3 ஆண்டுகளில் அவர் இளைஞரோடு இணைந்து கொண்டார். இசை, அறிவியல், புனைவு போன்றவற்றில் ஈடுபாட்டை காட்டி கல்லூரியில் உற்சாகம் மூட்டும் மற்றும் பிரபலமான ஒரு உறுப்பினராக மாறினார். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்த 3 குறைந்த அளவே படித்திருப்பதாக கணித்ததுடன் அதனால் தனக்கு இறுதி பரீட்சை சவாலானதாக அமையும் என்று கணித்து தன் நிகழ்வுசார் அறிவை விட கோட்பாட்டு இயற்பியல் பகுதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என முடிவு செய்கிறார். அவர் விரும்பியவாறு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அண்டவியல் துறவைக்கு பட்டப்படிப்பை தொடர வேண்டுமெனில் அதற்கு முதலாம் பிரிவில் நன்மதிப்பு பெற்றிருக்க வேண்டும். அந்த கவலையினால் அவரது முதல் நாள் இரவு சரியாக தூங்க முடியாமல் போனது. அவரது இறுதி பரீட்சை முடிவில் 1ம் 2ம் நிலைகளுக்கு இடையில் ஒரு நேர்முக பரீட்சையை சந்திக்க வேண்டியிருந்தது. அந்த நேர்முக பரீட்சையில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிடம் அவரது திட்டத்தை கூறும்படி கேட்கிறது அந்த குழு. அதற்கு அவர், 1ம் பிரிவு கிடைத்தால் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் போக எண்ணி இருக்கிறேன், 2வது நிலை கிடைத்தால் ஆக்ஸ்போர்டிலேயே தொடர்ந்து படிக்க இருக்கிறேன், அதனால் நீங்கள் 1வது பிரிவை எனக்கு அளிப்பீர்களா என நினைக்கிறேன் என்று பதிலளிக்கிறார். நேர்முக பரீட்சையில் இருந்தவர்களுக்கு ஹாக்கிங் மிகுந்த அறிவாளி என்பதை உணர்ந்து இவருக்கு 1ம் பிரிவில் நன்மதிப்பை அளித்தார்கள். அதன்பின் இயற்கை அறிவியலில் தனது முதல்நிலை பட்டப்படிப்பை முடித்த அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை தொடர்கிறார். அங்கு அவருக்கு 1வது ஆண்டு சிறிது கடுமையாகவே அமைந்தது. அவருக்கான மேற்பார்வையாளராக பரவலாக அனைவராலும் அறியப்பட்ட வானியல் வல்லுநர் பிரெட் ஆயில் என்பவர் அல்லாமல் நவீன அண்டவியல் கண்டுபிடிப்பாளரான டென்னிஸ் வில்லியம்
எம் ஸ்கீமா என்பவர் கிடைத்ததில் ஹாக்கிங் ஏமாற்றம் அடைகிறார். அத்துடன் பொதுச்சார்பு கோட்பாடு மற்றும் அண்டவியல் தொடர்பான வேலைகளுக்கு தனக்கு அங்கு கிடைக்கும் கணிதவியல் பயிற்சி போதாது என்றும் நினைக்கிறார்.